இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் PSLV-C55 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என அதை முதலில் பார்த்து விடலாம். சின்ன வயசுல இந்த தீபாவளியில பாத்துட்டுதான், ஆனா அப்பெல்லாம் எப்படி ராக்கெட் பறக்கலாம், இந்த ராக்கெட்கே நாங்க அவ்வளவு யோசிச்சோம், பட் இவ்வளவு பெரிய ராக்கெட் பறக்குதுங்கறத இமேஜின் பண்ணவே ரொம்ப இதா இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரம்ஜான், ஆனா அந்த ராக்கெட் நேர பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பண்ணால் கூட நம்ம இந்தியாவில் பண்ணும்போது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங், அ ட்ரீம் கம் ட்ரூ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இங்கே முதல் தடவை தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் யோசிச்சே பார்த்ததில்லை. இது வரைக்கும் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஐ எம் அப்சல்யூட்லி வெரி ப்ரவுட் ஆஃப் டு பி இன் இண்டியன் டு சீ திஸ் வண்டர்ஃபுல் இன்வென்ஷன் இன் லைஃப். இட் இஸ் அ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ ஆஸ் வெல். சூப்பராக இருக்கு. இதுக்காகவே நாங்கள் திருச்சியிலேருந்து 500 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு ராக்கெட் லான்ச்சிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால வந்து இஸ்ரோவிலிருந்து PSLV-C55 ராக்கெட் இன்னும் சிறிது நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 3 நிமிடங்களில் விண்ணில் பாய இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். வேல்முருகன், இந்த PSLV-C55 ராக்கெட்டுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? இஸ்ரோ குறிப்பாக நம்மளுடைய இந்தியாவினுடைய இஸ்ரோவிலிருந்து கிட்டத்தட்ட 3 விதமான ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஒன்று SSLV, அதுக்கப்புறம் PSLV, GSLV உள்ளிட்ட 3 விதமான ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் இஸ்ரோவினுடைய வியூ கேலரி. கிட்டத்தட்ட இந்த வெயில் நேரத்திலையும் கடுமையான ஒரு வெயில் அடிக்கிறது. இருந்தாலும் கூட குறிப்பாக நம்மளுடைய இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகளுடைய இந்த முயற்சிகளை பாராட்டும் விதமாக ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்திருக்கிறாங்க. அதே போல ஆசிரியர்கள், அதே போல பேரண்ட் உட்பட பலரும் வந்து இந்த பகுதியில வந்து நேரடியாக விசிட் பண்ணக்கூடிய அந்த லைவ் நேரலைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அனுப்பக்கூடிய நம்மளுடைய PSLV ராக்கெட்டை பொறுத்தளவுக்கு சிங்கப்பூரினுடைய 2 சேட்டலைட்டுகளை தற்போது விண்ணில் தற்போது ஒரு கான்டாக்ட் ராக்கெட் செய்யப்பட்டு இருக்கிறது. 9200 seconds to go for the launch. தொடர்ந்து PSLV-C55 ராக்கெட் விண்ணில் ஏவப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். परियोजना एक नवीन और संवर्धित सुविधा है सतीश धवन अंतरिक्ष केंद्र के अंतर्गत, जो समाकलन, स्थानांतरण और प्रमोचन की नीति पर तैयार की गई है. इसे प्रथम प्रमोचन मंच से एक साल में प्रमोचनों की संख्या को दुगनी करने में हम सक्षम होंगे. -35 सेकंड्स. अब हम उड़ान से 30 सेकंड की दूरी पर सर्वप्रथम आप देखेंगे RCT का प्रज्वलन -2.8 सेकंड्स पर. तत्पश्चात कोर बूस्टर का प्रज्वलन T0 पर होगा. -15 10 9 8 7 6 5 4 3 2 1 normal. And the PSLV-C55 has lifted off and passed the tops of clouds. P2 tracking. भव्य नजारा PSLV-C55 का सफलतापूर्ण उत्थापन. PSLV-C55 प्रमोचक यान अपने निर्दिष्ट कक्षा की ओर अग्रसर. दर्शकों का उत्साह, यान के कंपन सब हम यहां महसूस कर रहे हैं. यह बहुत उत्साहवर्धक होता है.
यान पूरी तरह सामान्य और अपने उद्देश्य कक्षा की ओर बढ़ रहा है। The S139 motor, PS1, developing nominal thrust of 4,800 kilonewtons. Sato is in main auto. Plus 1 minute. पहले चरण के प्रज्वलन के दौरान रॉकेट वायुगतिक यानी एरोडायनामिक संरचनात्मक और नियंत्रण तंत्र की दृष्टि से बहुत कठिन परिस्थितियों से गुजर रहा होता है। First stage performance normal. P2 change route SCBD2. The burn off first stage of PSLV lasts for 110 seconds. प्रथम चरण पूरी तरह सामान्य निष्पादन करते हुए तथा करीब 4,800 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। प्रथम चरण के कार्यकाल के पश्चात उसे यान से पृथक कर दिया गया है तथा द्वितीय चरण जो कि तरल लोधक वाला चरण है उसे प्रज्वलित किया गया है। सेकंड स्टेज परफॉर्मेंस नॉर्मल। क्विक सक्सेशन ऑफ सेवरल इवेंट्स। फर्स्ट स्टेज हैज बीन सेपरेटेड। सेकंड स्टेज इग्निशन इज कंफर्म्ड। प्रेजेंटली द ऑल्टीट्यूड इज 80 किलोमीटर्स। PSLV-C55 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், தற்போது இந்த ராக்கெட்டினுடைய நிலை எவ்வாறு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள்? தொடர்ச்சியாக தற்போது விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் இங்கிருந்து நம்ம முழுமையாக பார்க்கக்கூடிய வகையில பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த ராக்கெட்டை பொறுத்தளவுக்கு 4 ஸ்டேஜுகள் இருக்கிறது. அந்த 4 ஸ்டேஜ் ஒவ்வொன்றாக கடப்பதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியரிடம் பேசலாம். சொல்லுங்க மேம், எப்படி இருக்கு இந்த லைவ் வந்து நேரடியாக பாத்திருக்கீங்க, எப்படி இருக்கு? சார், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நாங்க திருச்சி சந்தான வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். இதை பாக்கணுன்றதுக்காகவே நாங்க 10 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு இது பாக்குறதுக்கே ரொம்ப அவ்வளவு ஒரு நாங்களே சின்ன குழந்தைங்க மாதிரி மாறிட்டோம் சார். அவ்வளவு எக்ஸைட்டடா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சவுண்ட் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா, அதான் ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் 6th படிக்கிறேன். நான் வந்து நிஷிதா. எனக்கு வந்து ராக்கெட்னா ரொம்ப இஷ்டம். நான் வந்து சயின்டிஸ்ட் ஆனன்ற எனக்கு இருந்தாலும் நான் வந்து இந்த ராக்கெட் பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சவுண்ட் வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. தொடர்ச்சியா வந்து இங்க பல பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா ரம்ஜான். சோ ரம்ஜானாக இருந்தாலும் கூட இங்க வந்து பள்ளியில இருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், ஹாப்பி ரம்ஜான், எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ரம்ஜானுக்கு வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பாக்குற மாதிரி வந்திருக்கீங்க. சோ அதை சொல்லுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ரம்ஜானா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ராக்கெட் பாக்கணும், ரொம்ப அதுவும் நேரடியா பாக்குறோம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இஸ்ரோல இருந்து கொடுத்துருக்காங்க, சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரேர் ஆப்ஷன். அது இனிமேல் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ராக்கெட் பறக்கும் போது அந்த லைட்னிங் எல்லாம் சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தது. சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சோ வந்து எப்படி இருந்துச்சு இந்த ராக்கெட் லான்ச் அப்படியே சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும் போதே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. திருச்சியில இருந்து நாங்க வரோம், பட் எவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் பாக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூலே வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது. அந்த கவுண்ட் டவுன் தான் வந்து இருக்கிறதுல எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு மேல அந்த புகை அப்படியே வந்து நெருப்புலாம் போகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ராக்கெட், வெல் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. அண்ட் அதை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. நான் யோசிச்சதை விட செமையா இருந்துச்சு. அமைதியா வெயில் டைத்துல வந்து பாத்திருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்கு? சோ இந்த சம்மர்ல ராக்கெட் பாக்குறப்போ வெயிலுங்கிறதெல்லாம் தோண கூட இல்ல. என்னோட ட்ரீம் வந்து ராக்கெட்டை நேர்ல பாக்கணுங்கிறது, அதை இப்ப அச்சீவ் பண்ணிட்டேங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரவுட் டு பி அன் இந்தியன்.
இருக்கு. விஷ்ணு, தொடர்ச்சியாக பிஎஸ்எல்வி ராக்கெட்டினுடைய அந்த ஒவ்வொரு அசைவையும் பார்த்த பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஒரு எக்ஸைட்மெண்டடா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதனுடைய புவியோட்ட பாதையில செல்லக்கூடிய காட்சிகளை ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்கும் போதும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த கவுண்ட் டவுன் டைம்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு இந்தியாவுடைய இத்தனை வளர்ச்சிகளுக்கும் குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நம்ம வர்த்தக ரீதியாக அனுப்பினாலும் கூட ஒவ்வொரு நாடும் இந்தியாவுடைய இந்த டைப்ல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கறது ஒரு பெருமை மிக்க ஒரு நிகழ்வாக பார்க்கிறார்கள். விஷ்ணு, நன்றி. வேல்முருகன் களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக.